சக்தி, டேய் சக்தி, சக்தி, டேய் என்டா பாடியை பார்த்துக்க சொன்ன இங்கே வந்து படுத்துருக்க. சரி சரி, கிளியரன்ஸ் டீம் வந்துருச்சு, நீ கிளம்பு. இங்கே எப்படி வந்தேன், என்ன நடந்துச்சுன்னு புரியலையே சார். ம், என்ன இது நம்ம நிமிட்டில் தான் வருதா? ஆமாம் சார். 10-15 குழந்தைங்களுக்கு அம்மாவா டீச்சரா? சந்தோஷமா இருப்பேன். நீங்க பார்க்க தான் போறீங்க. என்ன வரதராஜன், எனி டவுட்ஸ்? சார், மண்டையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. ட்ரெயினில் மோதனோடனே தூக்கி வீசிருக்கு. அதான் ஆள் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணுக்கடி யாரும் இல்லைங்க, தனியாக தான் இருந்திருக்கு. மர்டர்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு பாடியை ட்ராக்ல போட்டு சேர்ச்சிருப்பானுங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ இது சூசைடாக தான் இருக்கும் சார். இது சூசைடாக இருக்கா சார்? இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பொண்ணு. என்ன வரதராஜன், யார் இது? சாரி சார். டேய் பாய் மட்டும் சும்மா இரு. அப்போ நீங்கள் இதை இமீடியட்டாக போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி பாடி கேட்டு யாரும் வரலன்னா 174 கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே சார். அப்படிலாம் க்ளோஸ் பண்ணிடாதீங்க சார், இந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காது. யோ அரியா, நீ எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? வர வெளியே பையன். என்ன வரதராஜன், வெளியே எல்லாம் உள்ள வச்சுட்டு என்ன வேடி காட்டுங்களா? இல்லை சார், என் தங்கச்சி பையன். அப்படின்னா வந்தால் பார்த்தா போனான்னு இருக்கணும். அதை விட்டு போலீஸ்காரன் எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மூக்கு நுழைக்கூடாது, புரியுதா? தெரியும் சார், நானும் எஸ்ஐ செலெக்ஷன் முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறேன். ஓ அப்படியா? அப்படின்னா நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்க. இப்போ எங்கள் உயிர் எடுக்காம கிளம்பு. ஊருசை இல்லாமல் புலதாஜி ஆகிட்டு வாழ்றதுக்கு வழி தெரியாமல் தண்டவாளத்தை தலையை வச்சிருக்கா, அவளுக்கு நீ உட்காந்து பேசிட்டு இருக்க. இதில் எஸ்ஐ செலெக்ஷன் வேற, போய வழியில் சார். அந்த பொண்ணு பத்தி தப்பா பேசாதீங்க, வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா. என்ன சொல்ற, என்ன சொல்ற சார்? என்ன வரது இதெல்லாம்? பாத்து கூட்டி போக மாட்டல. மாமா, இந்த பொண்ணு இருக்கு, நல்லா இல்ல, வர வா. வந்துடா, நான் அப்படியே போக சொல்றேன்டா. கனவோட வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காது மாமா. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா போய் கண்டுபிடி. எங்களை பொறுத்தவரையும் நீ போலீஸ் தான், என்ன சப்போர்ட் வேணாலும் கேளு, நான் பண்ணுறேன். நினைக்கிறேன் என்ன, ஒரே நம்பர்லேருந்து இத்தனை முறை கால் வந்திருக்கு, அதுவும் லேட் நைட்டில்? ஹலோ. ஹலோ, நான் அனிதா பேசுகிறேன். அனிதா, அந்த ப்ராப்பர்ட்டி லோன். ஆ அனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அப்புறம் ஒரு குட் நியூஸ், என் வீட்டு லோனோட என்ஓசி லெட்டர் வந்துருச்சு. ஓ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, டாக்குமெண்ட் கூட வாங்கிட்டேன். இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நினைச்சபடியே இந்த வீட்டை ட்ரஸ்டா மாத்திடுவேன். ஓபனிங்க்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். வீட்டு பத்திரத்தை அப்பயே வாங்கிட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஏன் இந்த லாயர் இவ்வளவு வாட்டி கால் பண்ணிருக்கான்? Right now.
எதுவும் கவலைப்படாதான். ஆஃபீஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் எடுத்துகிட்டேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நானும் இங்கே சேஃபாக ஹைட் ஆகிடுறேன். ஓகே சார். என்ன துடிக்கிற நீ எடுத்துக்கோ. ஹலோ ஹலோ, நீ கொடுத்த பிளட் சாம்பிளோட டீடைல்ஸ் வந்துருச்சு. சொல்லு சொல்லு. வந்தா சொல்ற. அதான் வந்துருச்சுன்னு சொன்னியே. நீ வந்தா சொல்ற. இப்ப வர முடியாது சொல்லு. அப்போ கொடுத்தா சொல்ற. என்னது கொடுத்தா? என்னதா? ஏய், என்னது சீரியஸ்னஸ் புரியாம சொல்லு. அதானே, நீ எப்பவும் ஓ விஷயத்திலேயே இரு. சரி, அது ஹியூமன் பிளட் தான். பி பாசிட்டிவ் குரூப். ஃபோரன்சிக் லேப்ல கூட நிறைய டீடைல்ஸ் எடுக்க முடியல. ஆனா ஹெச்டிஏ1 டெஸ்ட்லயும் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அசேலியும் பார்த்து ஒரு விஷயம் சொன்னான். அது ஒரு பிரெக்னன்ட் லேடியோட பிளட். வீட்ல அவ பிளட் ட்ராக்ல பாடி. எப்படி மச்சான், ஒரே குழப்பமா இருக்குது. ஹாய் டுமா. ஏய், எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுகிறது மச்சான்? நான் சொன்னல, இவன் தான் என் ஃப்ரெண்ட். நீங்க தான் கலெக்ட் பண்ணீங்களா? ஆமா ப்ரோ, அனிதா கிளைண்ட் கிட்ட நான் தான் கலெக்ட் பண்ணேன். 1 ரூபாய் பைக் இல்ல, ஃபுல் செட்டில்மெண்ட். அதுல கிடைச்ச பெரிய இன்சென்டிவ் தான் இந்த புது பைக். ஏய், அவங்க எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாங்க? அன்னைக்கு அவ்வளவு அமௌண்ட் கிடைச்ச சந்தோஷத்துல நல்ல சரக்க போட்டு தேங்க்ஸ் சொல்லான் ஃபோன் பண்ண பாஸ் போட்டு கிழி கிழி கிழிச்சாங்க. ஏன்டா வம்புன்னு நம்பரே டெலீட் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்ண இல்ல ப்ரோ.